Right now, what I feel is, what a great favor God is doing to those persons who He is placing in the company of noble persons. And immediately my inner heart replies, of course, those persons deserve to be in the company of a noble person. அன்பிற்கு நீதி அரசர் கிருஷ்ணயர் பத்தி நாம நிறைய படிச்சு தெரிஞ்சிருக்கோம். அவர் ஒரு மாமேதை, சட்ட வல்லுநர், சிறந்த எழுத்தாளர், இதெல்லாம் நாம் அனைத்தும் அறிந்ததுதான். அப்படி இருக்கும்போது அதையும் தாண்டி ஒரு சில சாதனைகளை இன்ன வரையும் யாராலையும் முறியடிக்க முடியாத சில சகாப்தங்களை கிரியே அவர் வந்து உருவாக்கி இருக்காரு அப்படிங்கறத உண்மை. அதுல ஒரு சில விஷயங்களை நான் வந்து முன்வைக்கணும்னு நினைக்கிறேன். அதுல முக்கியமான விஷயம், ஒரு பெண்ணாக நான் பெருமைப்படக்கூடியது என்னவென்றால், இந்திய வரலாற்றிலேயே முதல் முறையாக உயர் நீதிமன்றத்திற்கு ஒரு பெண் நீதிபதியாக வர வேண்டும் என்று வலியுறுத்தியவர் மாண்புமிகு நீதரசர் வி ஆர் கிருஷ்ணயர் அவர்கள். அவர் கேரளாவில் உள்துறை அமைச்சராக இருந்த காலகட்டத்தில் தான் அண்ணா சாண்டி என்ற பெண் முதல் முதலாக கேரளா ஹைகோர்ட்ல நீதிபதியாக நியமிக்கப்பட்டார். இது நாம் அத்தனை பேரும் நினைத்து பெருமைப்பட வேண்டிய விஷயம். அதே போல உலக வரலாற்றிலேயே ஒரு நீதியரசரை பற்றி மூன்று பல்கலைக்கழகங்கள், மூன்று பல்வேறு அறிஞர்கள் முனைவர் பட்டத்துக்காக ஆராய்ச்சி செய்தது என்றால் அது உலக வரலாற்றிலேயே நீதிபதி கிருஷ்ணயர் அவர் மட்டும்தான். அவரை பற்றி மூன்று பேர் வந்து ரிசர்ச் பண்ணி பிஹெச்டி பண்ணிருக்காங்க. அவர் எவ்வளவு பெரிய ஒரு சமுத்திரம் அப்படிங்கிறது இதன் மூலமாவே நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி உழைக்கும் வர்க்கத்துக்காக நீதியரசர் அவர்கள் கொடுத்த தீர்ப்புகளுடைய வலிமை இன்னும் நிலைத்து நிற்கிறது. அதுக்கு அவருடைய தீர்ப்புகளை சான்று. ஒரு சில தீர்ப்புகள் மட்டும்தான் வந்து பார்லிமெண்ட் வேற வழியே இல்லாம அதிகார வர்க்கத்தின் அழுத்தம் காரணமாக அதை திருத்தம் செய்ய வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டது. அந்த அளவுக்கு அவருடைய தீர்ப்புகள் வலிமை மிக்கது அப்படிங்கறத சொல்லணும். கண்ணதாசனுடைய வரிகளில் சொல்ல போனா, இருந்தாலும் இறந்தாலும் பெயர் சொல்ல வேண்டும், இவர் போல யார் என்று ஊர் சொல்ல வேண்டும் என்ற வார்த்தைகளோடு வாழ்ந்து காட்டியவர் நீதிபதி கிருஷ்ணயர். அவரோடு இருந்து கடைசி காலம் வரையும் அவரோடு தொன்றாற்றி அவருடைய நினைவுகளை பொக்கிஷமாக சுமந்து இன்று அவரை பற்றி நம்மிடையே உரையாற்ற காத்திருக்கும் நம்முடைய சிறப்பு விருந்தினர் அவர்களை சிறப்பு உரையாற்றுவதற்காக வரவேற்கிறேன். கங்கை கொண்டாம் என் மேல் கருணை உண்டாம், பாதி மங்கை கொண்டாம் என் மனதை கொண்டாம், பிறை திங்கள் கொண்டான் நெஞ்சை திருடி கொண்டான், இவை யாவையும் கொண்டான் எந்தன் மாலையும் கொண்டான். மதுரையில் வந்து சுந்தரேசு பெருமானை பாடாம வேற யார் சார் பாட முடியும்? நான் தலைவர் மற்றும் செயலாளர் அவர்களே, நீதியரசர் திரு சுவாமிநாதன் அவர்களே, இந்த சங்கத்தில் வழக்கறிஞர் பெருமக்களே, எனக்கு வணக்கம். டாபிக் உள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம் நான் எடுத்துப்பேன். என் மனதுக்கு மிக அருகில் சிலர் தான் இருக்காங்க, அதில் ரெண்டு பேர் இங்கே வந்திருக்காங்க. உன்னை திரு எல் எஸ் சத்யமூர்த்தி அவர்கள், வாரத்துக்கு மூணு தடவை ஃபோன் பேசிடுவேன். எனக்கும் அவருக்கும் நட்பு வர்றதுக்கு காரணமே கிருஷ்ணயர் தாங்க தான் உண்மை. வெரி சவ் மேன். அதே மாதிரி உங்கள் டான்பிட் ஜட்ஜ் திருமதி மீரா சுமதி, இங்கே தான் மீரா, திருமதி மீரா சுமதி, நான் ஃபோனில் மீரான் தான் கூப்பிடுவேன். ஒரு என்னமோ ஒரு விவரிக்க முடியாத ஒரு அன்பு இவங்க ரெண்டு பேருக்குமே என் பேரில் ஒரு அன்பு மதிப்பு மரியாதைனா ரொம்ப ஜாஸ்தி. எப்பவும் டச்சிலேயே இருப்போம். நான் கடவுளிடம் வேண்டுவது எல்லாமே இந்த உயிர் மூச்சு முடியும் வரை இவங்க வந்து என் பேரில் வச்சிருக்க அன்பு மரியாதை குறை கூடாது. நிறைய பேர் வரேன்னு சொல்லிட்டு வரல, வந்தே ஒரே ஆள் ஆர்த்திஃப் தான், முகமது ஆர்த்திஃப். என்ன சீனியர் கவுன்சில்மே ஃபோனில், அவனும் என் பையனும் கிளாஸ்மேட்ஸ். இவங்கெல்லாம் போவாங்க கல்கட்டாவில் போய் டெல்லியில் போய் இங்கிலீஷ் பேசிட்டு வருவாங்க. அதுக்கு இங்கிலீஷுங்க நமக்கு ரொம்ப தூரம். அதனால ஆர்த்திஃப் ஹஸ்கம், நீதியரசருக்கு தெரியுமோ தெரியாத ஒரு சின்ன விஷயம், ஆர்த்திஃப் வந்து கிருஷ்ணயர் பற்றி ஒரு புக் எழுதி பாதியில் ரெண்டு மூணு வருஷமாக அப்படியே நிற்கிறது. அவனுக்கு நேரம் இல்லையா? அவனுக்கு அவன் சொல்கிறான், அவன் நான் நிறையாவே சொல்கிறேன், பாய் பண்ணி முடிச்சிரு பாய், இது என்ன இது வச்சுட்டு இருக்க, இதெல்லாம் யார் எழுதுவா? அட்லீஸ்ட் யூ ஹாவ் த ஆப்டிடியூட், எவ்ரி திங் தட் இஸ் ரெக்வயர்ட் ஆஃப் அ ரைட்டர். இல்லை அங்கிள், எனக்கு கோர்ட் என்னையா கோர்ட்டுக்கு எல்லோரும் தான் போகிறாங்க முடியும்னு சொல்லியிருக்கேன். ஹோப்ஃபுல்லி சீக்கிரம் ஆர்த்திஃப் வில் கம்ப்ளீட் த புக். அந்த புக் ரிலீஸ் ஃபங்க்ஷனுக்கு நானும் இந்த இங்கே அரங்கத்துக்கு வந்து அங்கெங்கேயாவது உட்காந்து அதை நான் ரசித்து அவன் புக்கு படிக்கிற முதலாளி நானாகத்தான் இருப்பேன். அந்த நிகழ்வுகள்லாம் நடக்கணுங்கிறது நான் விரும்புகிறேன்.